ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணை இராணுவ படைகளில் ஒன்றான எல்லை பாதுகாப்பு படையில் வந்து காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் மினிமம் வந்து டிப்ளமோ, எலக்ட்ரிஷியன், மெக்கானிக்கல், சிவில் இது ரிலேட்டட் நீங்கள் ஏதாச்சும் வந்து படிப்பு வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் உள்ளே வந்து போக முடியும். இதுக்கான சேலரி கிட்டத்தட்ட வந்து 1 லாக் மேலே வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றினா ஃபர்தராக நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ வந்து பார்ப்போம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ டக்குன்னு பண்ணிக்கோங்க. நிறைய நபர்களுக்கு வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து தெரியறது கிடையாது. நிறைய மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து டிப்ளமோ படிச்சுட்டு வந்து வேலை இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மத்திய அரசாங்கத்துலேருந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்குது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரி, சரிங்களா? இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இதுக்கு எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது, இதுக்கு உண்டான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் போயிட்டு பார்ப்போம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் போஸ்டிங் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் என்னென்ன போஸ்டிங் வந்து முதல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குரூப் பி லெவலில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க வேக்கண்ட். கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒர்க்கர் கேட்டகரியில் வந்து 13 வேக்கண்ட்டும், ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து சப் இன்ஸ்பெக்டரில் வந்து எலக்ட்ரிக்கல்ங்கிற போஸ்ட்டில் வந்து ஒரு 9 வேக்கண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சியில் கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு வந்து சேலரி பே ஸ்லாபை வந்து 35,400 ரூபாயிலிருந்து 1,12,400 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து சேலரி ரேஞ்சாக நம்மளுக்கு வந்து பே 6 நம்மளுக்கு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முழுமையான ஒரு மத்திய அரசாங்கம் ஜாப் அப்படிங்கிறதுனால இது வந்து எலிஜிபிலிட்டி பர்சன் வந்து டேரெக்டாக உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோன்னா ஃபர்தர் டீடெயில்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். இதில் வந்து ஒன் பை ஒன் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனா, நெக்ஸ்ட்டாக இது வந்து ஒரு துணை இராணுவ படைகளில் ஒன்றான எல்லை பாதுகாப்பு படை, அதாவது வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு கண்டிப்பாக வந்து டிப்ளமோ முடித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 30 வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸு. ஸோ நீங்கள் தகுதி அப்படிங்கிறத பார்க்கும்போது சிவில் துறையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக்கல் சாரி டிப்ளமோவில் நீங்கள் வந்து சிவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லை எலக்ட்ரானிக்கல் பிரிவில் வந்துமே நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து தேர்ச்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2 இயர் டிப்ளமோ, 3 இயர் டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கனாலும் இதுக்கு தாராளமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து போடலாம். இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் உடல் தகுதி ஃபிசிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உடல் திறன் தேர்வு மூலம் தகுதியானவர்களை தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறக்கு ஃபீஸாக வந்து நீங்கள் வந்து 100 ரூபாய் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸுமே வந்து கிடையாது, அதாவது நம்ம ஜென்ரல் பிசி கேட்டகரிக்கு மட்டும் 100 ரூபாய், எஸ்சி எஸ்சியில் வந்து எஸ்சி எஸ்டியில் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஃபீஸ் கிடையாது, ஓவரால் பெண்களுக்கு வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க, பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். 30 இயர்ஸுங்கிறத வந்து என்க்ளோஸ்ங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 3 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேன் அன்ரிசர்வ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனில் ஓபிசி கேட்டகரிக்கு 3+3 உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனில் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 8 இயர் ப்ளஸ் உங்களுக்கு வந்து 5+3 உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஹைட்ஸ் வந்து 165 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஃபீமேலுக்கு வந்து 157 சென்டிமீட்டர் ஜஸ்ட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்கு அப்படிங்கிற நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்து ஐ இவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பாருங்கள். டாட்டூஸ் வந்து விசிபிள் டாட்டூஸ்லாம் எங்கெங்கே இருக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து சிலபஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஸ்டு எக்ஸாமினேஷனில் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து பேப்பர் ஒன்ல உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு வந்து சூஸ் மல்டிபிள் சாய்ஸில் கொஸ்டின்ஸ் ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுக்கு வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒன்று நீங்கள் இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதுவீங்க, அப்படி இல்லைனா ஹிந்தியில் எழுதுவீங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. டூரேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு 1.5 மணி நேரம் வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் ஃபர்தராக வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லிங்க்கு உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துட்றேன். இந்த இடத்துல நீங்கள்
டைரக்டா கேண்டிடேட் லாகின்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல சிஎஸ்சி சென்டர்ல போயிட்டு அப்ளை பண்றா இருந்தாலும் சிஎஸ்சி கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்க போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குள்ள லேட்டஸ்டா இருக்கக்கூடிய இந்த ஒரு நோட்டிபிகேஷன் தான் வந்து குரூப் பி நோட்டிபிகேஷன். இதுல லாஸ்ட் டேட் வந்து எப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி தான் வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் நாளைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுங்க. சப்போஸ் நீங்களே டைரக்டா அப்ளை பண்றீங்க அப்படின்னா கேண்டிடேட் லாகின்ல போயிட்டு முதல்ல நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய கேண்டிடேட்டுடைய நேம் வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட்ஸ் அதாவது 10th மார்க்ஷீட் எப்படி இருக்கும் அதே போல நேம் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் நெக்ஸ்ட் உங்களுடைய அதர் டீடைல்ஸ் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இது ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை டிப்ளமோ படிச்சிருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.